கல்பித கல் குரு பிரத்ய்திகேஸ்வரி வியாசதீர்த்தகுர்போயா சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிசகஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் அதாவது கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதங்களில் அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்மங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியில் பொதுவாகவே நிறையா பிழைகள் இருக்கும் ஸோ அந்த பிழைகளை விட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஜாதக பலன்களை சொல்ல முடியும் துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்குறது ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற விரும்ப கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அன்றைய நாள் அக்டோபர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை சுபகிருத்து வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி த்விதியை திதி தேய்விரை த்வித்தியை திதி அப்படின்னாவே பேசிக்கலாக பணத்தை சார்ந்து கைக்கு வரக்கூடிய காசு பணம் இங்கேருந்தார் வரணும் ரொம்ப முக்கியமான நபர்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் யார்கிட்டார் லோனுக்காக கேட்கணும் இல்லை கை மாத்தா கேட்கணும் திவித்திய தித்தி அன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்கும் தேய் விதைக்கும் பொழுது பேசிக்கலாக பெண்கிட்ட கேட்கும் பொழுது உடனடியாக நடக்கும் கன்னி ராசி கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு எல்லாம் போகிறோம் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம் ராகு காலம் மதியம் மூணு மணிலேருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரையும் யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிஷம் வரையும் குளிகை பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷம் வரையும் இருக்கிறது சுப ஹோரைகள் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரையும் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரையும் மூணு மணிலிருந்து மதியம் நான்கு மணி வரையும் இரவு ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரையும் பத்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுபா விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ராசி உங்கள் லக்னத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுடைய சஞ்சாரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக கேது குருவுடைய தொடர்பு ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க உங்கள் தலைமையில் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அங்கே உங்கள் உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை கவனம் தேவை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக இன்றைய நாள் ட்ரை பண்ணுவீங்க செயல்படுத்தணும் ஒருத்தர்கிட்ட பேசணும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவீங்க அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோரா இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாகியங்கள் இன்றைய நாள் எடுப்பிடப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ பாவகம் அப்படிங்கிறது பேசிக்கலாக வரையஸ்தானம் அதில் வந்து சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக கேது குருவுடைய தொடர்பு தீபாவளி வந்துருச்சு பட்டாசு வேணும்னு குழந்தைய அடைபிடிப்பாங்க அதனால் வந்து எதாவது பட்டாசு வாங்கி கொடுக்கறோம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறோம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு செலவுகளாக இருக்கும் ஆக மொத்தம் செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முதலீடுகளினால் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு தங்கத்தின் முதலீடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு படம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு அதுவும் ரொம்ப முக்கியமாக கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசிரேஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் உள்ள அலைச்சல் அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருக்கப்படுது வேலைக்காக மிக முக்கியமான ஒரு பிரயத்னம் பண்ணுவீங்க அது இரண்டாம் தொழிலாக இருக்கும் இரண்டாம் வேலையில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வெளிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியார் நிறம் ப்ரௌன் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவகத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக கேது குருவுடைய தொடர்பு அந்த குரு வக்கரம் பெற்றிருக்கு ஸோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு பழைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உயர்கல்வி உச்சக்கல்வி சார்ந்த விஷயங்களில் நமக்கு வராது நடக்காது அப்படின்னு சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் யாரெல்லாம் முன்னாடி எதிரியாக இருந்தோன்னா அவெல்லாம் இன்றைய நாள் வந்து நண்பனாக மாறுவாங்க நிறைய நல்ல விஷயங்களுக்காக பேசி மகிழ்ந்து பொருளாதாரத்தினால ஏற்றம் கொண்டு வியாபாரத்தில் சிறந்து வழங்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைக்கு நாள் ஏற்படப்படுறதுன்னு சொல்லலாம் அதுவும் ரொம்ப முக்கியமாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பெரிய ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு பாகியம் ரகசிரீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியத்தரம் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்களுக்காக வேலைகளுக்கு தொழில்களுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கும் முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்து சிறந்து விளங்கி ஜெயிக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாள் இருக்கப்படுது எந்த வேலையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்ட செட் ஆகும்னு சொல்லலாம் வீட்டில் உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் அது இன்றைய நாள் நிவர்த்தி பெறும்னு சொல்லலாம் அதே மாதிரி பண பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சுணக்கம் கையில் வராமல் இருக்கிறது காசு வராமல் இருக்கிறது அதெல்லாம் இன்றைய நாள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் ரொம்ப நேர்மையாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆயிலி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக முக்கியமாக வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வீடு சம்பந்தப்பட்ட கடன் வாங்குறது ஒரு லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூசம் நட்சத்திரக்காரங்களில் இருக்கப்படுது உங்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமைய பெறக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு இல்லற வாழ்க்கையில சுகமா இருக்கும் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும் கடன்ல இருந்து வெளியே வருவீங்க உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து சுத்தமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் பொதுவாகவே சொல்லுது நம்பிக்கை ஒரு ஊட்டக்கூடிய ஒரு நாளாக நிறைய நாள் தூக்கமின்மை பிரச்சனை உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் காணாமல் போயிடும் நல்லா தூங்குவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பலவிதமான பிரச்சனைகள் இன்னல்கள் சிக்கல்கள் சவால்கள் இருந்து முற்றிலும் வெளிவரக்கூடிய ஒரு அமோகமான நாளாக நிறைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு ருத்ர ஜபம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சிகப்பு நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹஸ்தா நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்களில் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கும் ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மன நிம்மதி குலைக்கக்கூடிய நிலமையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் யாரோ ஏதோ பேசுனாங்க சம்மந்தம் இல்லாமல் நம்ம காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக என்ற நாள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு திடீர் பிரயாணம் ஏற்படலாம் அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரயாணங்களினால் மிகப்பெரிய லெவலில் வெற்றியை காணக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக வெளியே போய் சொல்லாமல் இருக்கிறது இன்றையினால் உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும் பழைய விஷயங்கள் எதுதான் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும் இருக்க காரியத்தை புது விஷயத்த எதுவும் ஆரம்பிக்காமல் இருந்தால் போய் பாதி பிரச்சனை சால்வாகவும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை திறம் ராசியான் நிறம் கரும்பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல மனுஷால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது மனசை விட்டு பேசி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் பொதுவாகவே விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துலையுமே திருப்தி சந்தோஷம் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் தைரியம் இருக்கும் எல்லார் கூடயும் இணங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் வர்ச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை தைரியம் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆறாம் இடங்கிறது வெற்றி உண்டு ஆனால் போராடி வெற்றி பெறுவோம் லாஸ்ட் மினிட் வெற்றி அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் லாஸ்ட் ரெண்டு ஓவரில் நாற்பது ரன் அடிக்கணும்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த நாள் ஆனால் நீங்கள் எப்படியான அடித்து இன்றைக்கு நாள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் பணம் வருவாய் அட்வான்ஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றமுண்டு ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பகை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை இன்று நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும் ராசியான இன்றம் ஊதா தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் காதல் கைகூடும் மிக முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய கடன் தீரக்கூடிய அம்சங்கள் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பூராண நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் நிறம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க அந்த தாட் ப்ராசஸ் எப்போவுமே நன்னா ஓடின்னு இருக்கும் நல்ல எண்ண ஓட்டங்களின் மூலியமாக பணம் வருவாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் ரொம்ப கவனமாக பேச வேண்டிய ஒரு நிறைமையில் இருப்பீங்க உபதேசம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக செட்டாக சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாவுடைய உடல்நிலைகளை சிறு சிறு பாதிப்புகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்கள் இருக்கும் ரொம்ப லாஜிக்கலாக பேசுவீங்க ப்ராக்டிக்கலாக பேசுவீங்க ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் கரும்பச்சை நிறம் கும்பராசி ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை அசாத்தியமான தைரியத்தை கொண்ட ஒரு நபராக இன்றைய நாள் மாறுவீங்கன்னு சொல்லலாம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான பேர் புகழ் பட்டம் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது ஒரு பிரயாணத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது ஐடி செக்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய யோகமான காலகட்டமாக இன்றைய நாள் இருக்கப்படுது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்களுங்களுக்கும் யோகமான பலன்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குருமார்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி தரும் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான நிறம் கருநீல நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயமுமே பணமாக மாறும் பணத்துக்கு யார்கிட்ட போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக நடக்கும் லோனுக்கோ இல்லை கைமாத்தாவோ பணம் வருவாய் வரணும்னா கண்டிப்பாக நடக்கும் காலையில் பதினோரு மணி வரைக்கும் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கும் பதினோரு மணிக்கு அப்புறம் குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பண புழக்கம் அபாரமாக இருக்கும் பேச்சு திறமையினால் எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சாகசம் இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவிருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக உங்களுக்கு உள்ளது ராசியானது மஞ்சள் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டருங்கிறது யாருக்கு ரொம்ப அதிகமாக ஃபேவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான பலன்கள் காத்துன்னு சொல்லலாம் இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்திரோனு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்